வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதா ரவி. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்று தொடங்கி வைத்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய திட்டமிட்டப்பட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 386,592 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைத்து நியாய விலைக்கடைகள் மூலம் பணி நாட்களில் சுழற்சி முறையில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 முழு நீள கரும்பு, 50 கிராம் முந்திரி, 50 கிராம் உலர் திராட்சை, 50 கிராம் ஏலக்காய் மற்றும் 15 எண்ணிக்கையிலான மளிகை பொருட்கள் அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதனையடுத்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வாயிலாக தமிழகத்தில் உள்ள 2,15,48,60 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு ரூபாய் 1,797 கோடி அனுமதித்தது தமிழக அரசால் ஆணையிடப்பட்டது. இதனையடுத்து தமிழக முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படும் 735 நியாய விலைக்கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய திட்டமிட்டப்பட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 386,592 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைத்து நியாய விலைக்கடைகள் மூலம் பணி நாட்களில் சுழற்சி முறையில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.